தலை வலியுது பா. அந்த செர்பியன் சாதனா நம்ம வீட்டில் தான் இருக்காப்பா. தெரியலையடா. ஆனால் நேற்று நைட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்ததுப்பா. திடீர்னு காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியலையே. சரி, அந்த புக்கை கண்டினியூ பண்ணுவோமா? செருப்புக்கிட்டே அடிப்ப சிண்டு. ஒரு பேய் பார்த்தாதுன்னு இன்னொரு பேய் வேறையா? இல்லைப்பா, சப்போஸ் அந்த பேய் இருந்துச்சுன்னா நம்ம அந்த புக்கை கண்டினியூ பண்ணோம்ப்பா, அப்போ தான் தப்பிக்க முடியும். அதெல்லாம் ஒன்று வேணாம், கம்னுரு. சரி, அப்போது அதுக்கு பதிலாக நான் லைப்ரரிக்கு போயிட்டு இன்னொரு பேய் புக் வாங்கி வட்டா. ஏய், இவனுக்கு ஓமர்லாம் கொடுக்க மாட்டாங்களா? ஏதோ புக்கை பச்சுங்களா? இப்போ ஸ்கூல் புக் படிப்போ. அப்படி இல்லைப்பா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குப்பா. இதெல்லாம் உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டா? ஐயோ, இது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பொய்ச்சா இல்லை எங்கேயும் குத்தனா தின்னுறான்னு தெரியலையே. அண்ட காயிறாயப்பா. சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத. ம், யாருங்க வே நேற்று நைட்டு ராபிச்சக்காரமே நம்ம வீட்டில் வந்துங்கிறா? ஏ, கரும்பு பூச்சா காமாச்சு, அது பேயிடி. அதை போய் விளக்க மாத்தலை அடிக்கணுன்றா. ஆமால, பேய்கிட்டே கொலா சண்டை போட்டுங்குது. பேயா? ஆமாண்டி, நேற்று நைட்லேருந்தே சொல்லுங்கிறேன். ஆனால் திடீர்னு காணாமல் போயிட்டாலா? வீட்டுக்குள்ளே இருக்காளா, எங்கே இருப்பான்னு தெரில, கண்டுபிடிக்கிறேன். அண்ணே, எங்கண்ணே அவரு? எங்க என் பையனா? ஆ, ஒரு வேலையை வெளியே போயிருக்காப்பா. ஓ, ஓகேண்ணே. அண்ணே, ஒரு நல்ல ஆரர் ஸ்டோரியாக கொடுங்கண்ணே. ஓ, நீ தான் அந்த பையனா? ஏண்ணே? இல்லை, என் பையன் சொல்லிட்டு போனா. ஒரு பையன் வருவா, ஒரு ஆரர் ஸ்டோரியா கேட்பா, அதனால எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போனாப்பா. ஓ, நான் தானே அது. இரு, உனக்குனே ஒரு புக் எடுக்கிறேன். எடுங்கண்ணே. இதா. என்ன புக்குண்ணே இது? இருக்கு செர்பியன் லேடி ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு பா தம்பி. ஆனா என் கண்ணுக்கு என் செர்பியன் லேடியா இருக்கு. தம்பி, உன் கண்ணுக்கு செர்பியன் லேடியா தெரியுது. அப்போ அந்த புக்கை நீ முழுசா படிக்கலன்னு அர்த்தம். இல்லையே, ஃபர்ஸ்ட் அந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புக்கை படி. அப்படிங்களாண்ணே? சரிங்கண்ணே, அதை படிக்க முடியலன்னு தான் இங்கே வந்தேன். இப்போ அதை முழுசா படிச்சே ஆகணுமா? சரி, ஓகேண்ணே. இந்தாங்கண்ணே, அவரை கேட்டதா சொல்லுங்க. சரி, போயிட்டு வாமா. எல்லா புக்குமே செர்பியன் லேடியா இருக்கு. அப்போ அந்த செர்பின் இங்கே தான் இருக்கு கன்ஃபார்ம். ஃபுல்லாக படிக்கிற வரையும் விடாது போலியே. இவர் வேற அந்த புக்கை எங்கே போட்டாருன்னே தெரியலையே. ஃபுல்லாக பச்சு அந்த பேயை துரத்தலான்னு பார்த்தா கோஆப்ரேட்டே பண்ண மாட்டார். நேதி இது ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கு, ஏன் இப்படி ஆகுது? பா, மா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா? ஒரு மாதிரி ரெட் கலரில் தெரியுதா? எனக்கு மட்டும் தெரியுது. என்னடா இது, உலகமே வேற மாதிரி இருக்கு. கால் பூச்சி வானத்தில் இருக்கு. இதை எங்கேயோ பார்த்துருக்கேனே நான். இது ஏன் என் உலகத்தில் வந்துட்டு இருக்கு? ஹலோ ரித்திகே, சொல்லுச்சின்ட்டோ? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குடா. ஆமாம், ஒரு மாதிரி ரெட் கலரில் ப்ளூ கலரில் கலந்து ஒரு மாதிரி ஸ்னோவாக பறந்து. டே சிண்டு, டுபாக்கூரு, நேற்று நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தோம்டா, ஞாபகம் இல்லையா? ஆமால, அதில் தான் அப்சைட் டவுன்ஸு, டெமோ கார்கள் அந்த மாதிரிலாம் வரும்டா. சரி சரி ரித்திக்கு, அதான் நினச்சிட்டு தூங்கியிருப்ப, அதான் அப்படி இருக்கும் உனக்கு. அதையே யோசிச்சுன்னு தான் நினைக்கிறேன். கனவு பைத்தியம். ஓகே ஓகேடா, சாரிடா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, பாய். அம்மா, அம்மா,
அங்க பாரு. என்னாச்சுடா? இல்லம்மா, அந்த கோரியோகிராஃப் அக்கா வந்துட்டு போனாங்கம்மா. யாருமே இல்லையடா? இல்லம்மா, நான் பார்த்தம்மா. என்னாச்சு? செர்பியன் சாதனா இங்கதான் இருக்கு. இந்த அப்பா வேற புக்க படிக்க விட மாட்டாரே. அந்த புக்கு அம்மா, எனக்கு இந்த புக்க பச்சு சொல்றியா? அம்மா, ஃபஸ்ட்லேருந்து படிக்காதா? நான் அந்த பேஜ் வச்சுருக்கேன் பார்த்தியா, அதுலேருந்து படிக்கிறியா? பாதிலேருந்து படிக்க சொல்கிறான். அப்பொழுது அவன் பெட்ரூமில் தஞ்சமடைந்தான். அந்த நேரத்தில் யாரோ பெட்ரூம் கதவை தட்டி கொண்டிருந்தனர். யாரு? அப்பொழுது அவன் முழித்து கொண்டு கதவை நோக்கி வந்தான். எவன்டாது? அவன் உடனே கதவை ஓபன் பண்ணான். கதவு தட்டுதுன்னா அப்பாதான் கீழே இருக்காரு. அவர் ரூம் தான் கதவு தட்டுது. மாமா வாமா, ஒரே நிமிஷம் கீழே வாமா. சிண்டு எங்க போற? அப்பாவை பார்க்க போறேன். ஏ, நம்மளை படி சொல்லிட்டு அவமானு ஓடுனுறான். சரி, நம்ம படிப்போம். பா, என்னப்பாச்சு? ஏ சிண்டு, யாரா கதவு தட்டினாங்களா? ஆமா, கதவு தட்டினாங்க. நீ அது? ஆ, நாளா இல்லப்பா, உங்ககிட்ட கேட்டேன்ப்பா. எனக்கு கேட்டுச்சுப்பா. அதான், நீ இல்லையா? வேற யாரப்போ? அந்த புக்கு எதை பச்சியா? ஆ, புக்கெல்லாம் படிக்கலப்பா. அப்பொழுது அவன் அந்த வீட்டை தீவிரமாக பார்த்தான். அங்கு அந்த செர்பியன் பேய் சோஃபாவில் மாசாக அமர்ந்தது. இதை கண்டவுடன் அவன் பதறி தட்கல் தினது. ஆமாப்பா, தட்டாக்காதாம்ப்பா. அவன் ஓடுவதற்குள் என்ன செர்பியனக்கா மூச்சு காத்து முதுகில் பலமாடியது. அவன் மண்டையை தர தரவென்று இழுத்து கொண்டு ஓடியது. அக்கா அக்கா அக்கா, என்ன விட்டுருக்கா செர்பியனக்கா? ஐயோ, அந்த புக்கு இருந்த வச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு தப்பிக்கலாம். அந்த புக்கு வேற இல்லையே. அக்கா அக்கா அக்கா, வேற தமிழ் தெரியுமா? தெரியாது. சிண்டு, டே அப்பாவை காப்பாத்துற. டே அக்கா, விட்டுருங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, எங்கள் அப்பா பாவங்க்கா. அவன் அந்த பேயிடம் கெஞ்சினான், குத்தாடினான். செர்பியன்ல ட்ரை பண்ணுவோம். காப்பாத்துறே அப்பாவே. எனக்கு தெரிஞ்ச அம்மா புக் பச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதால் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அடி பாவி, புக்கை பச்சிக்கிறாள. டே, அவன் புக்கை வாங்கடா, போடா. டே, இரு 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 இருப்பா. அவனை போட்டு மாங்கு மாங்கு என்று மார்பாக்ஸில் அடித்தது. ஐயோஹா, அடிக்காதா, என்னை போட்டு அடிக்காதா, அடிக்காதா. புருஷன் சவுண்டு கேக்குது. ஐயோ, ஆமா, என் புருஷன் சவுண்டு தான். ஏங்க ஏங்க, இருங்க வரேங்க. ஐயோ, என்னங்க தக்காளி திமவை? என் புருஷனை நான் கூட அந்தளவுக்கு அச்சது இல்ல. வீட்டுக்கு போந்தா, அதுக்குள்ள புருஷன் அடிக்கிறா. என்ன பேய் கிட்ட திரும்பி கொலா சண்டை போட ஆரம்பிச்சு? அம்மா, பேயா? நானே ஒரு பேய், எனக்கு மேல ஒரு பெரிய பேயா? பா, நல்ல வேலை தப்பிச்சிட்டப்பா. சரியான அடிடி, உன்னை விட மரணம் அடிக்கிறாடி. செர்பியன் நாட்டில் இருக்கிற புருஷனுங்களாம் பாவம், என்ன அடி அடிக்கிறாளுங்க. பா, அந்த பேய் போகணுன்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்ப்பா. அப்போ தான்ப்பா. ஆமாம் சிண்டு, அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணும். இந்த புக்காங்க, உங்ககிட்ட தான் இருக்கிறா. சரி, சீக்கிரம் படி. மா, சீக்கிரம் படிக்கிற, டென்ஷன் ஆகாது. உடனே அந்த பேய் அவனை விட்டு ஓடியது. அப்பொழுது அவன் திரு திருவென்று முழித்து கொண்டிருந்த பொழுது என்னமாச்சு? ஒன்றுமே இல்லையடா. என்ன சொல்கிற? ஏய், முஞ்சிச்சிரா கதையை. வெள்ள பேப்பரா? இல்லையா? ஐயோ, இரு ஒரு நிமிஷம் இரு, கடைசியில் இதை போட்டுக்குது. இதன் இரண்டாம் பாகம் கிடைக்கும் இடம் குமரகுருபரர் பதிப்பகம். குமரகுருபரர் பதிப்பகம் நல்லா கிரியா.
அந்த ஏலியன் மூஞ்சி கடை தான். அவங்கிட்ட தான் வால்யூம் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். பா நீ கவலைப்படாதப்பா, நாளைக்கு வால்யூம் 2 வாங்கி வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் அந்த பேயை இங்கேயே ரெண்டல் விட்டுருவோம், சரியா? நாளைக்கு வாங்கி வந்துடுறேன். ஆ